வணக்கம். நாங்கள் யாழ்ப்பாணம் கே கேபி இளைஞர்களின் சார்பாக இங்கே நாங்கள் ஊர்காவத்துறை பிரதேசத்துக்கு வந்திருக்கிறோம். எங்களுக்கு அடுத்தடுத்த கோரிக்கைகள் வந்து இங்கே கைட்ஸ் பிரதேசத்தில் வந்திருக்கிறபடியா வந்த இடத்துல ஒரு முன்பள்ளி, கரம்பன் கிழக்கு என்ற இடத்துல வந்து ஒரு முன்பள்ளி இருந்தது. அதாவது இன்றைக்கு பொங்கல் தினம் வந்து அவங்க கொண்டாடி கொண்டு வந்தவங்க இந்த முன்பள்ளி சிறார்களோட வகையில் வந்து நாங்கள் இங்கே வந்து பாக்கியங்களை வந்து அந்த முன்பள்ளி சிறுவர்கள் வந்து தங்களோட சந்தோஷமாக வந்து தங்களோட பொங்கல் பொங்கி உண்டு வந்தவங்க. ஆனாலும் நாங்கள் இங்கே பார்வையிட்ட இடத்துல வந்து இந்த முன்பள்ளியிலேயே சரியான பிரச்சனை இருக்கு. இவங்களை எல்லாருக்குமே தெரியும், முன்பள்ளி என்றது வந்து ஒரு மனிதன் வளர்ச்சி கட்டத்தில் முக்கியமான ஒரு பருவம், ஒரு மனிதன் சமூகமயமாக்கல்ல முக்கியமான ஒரு விஷயம். அந்த இடத்துல அந்த நேரத்தில் வந்து இந்த முன்பள்ளியை நாங்கள் பாக்கியங்களை வந்து இந்த முன்பள்ளிக்கான அடிப்படை வசதிகள் வந்து இங்கே சரியான குறைவாக இருக்குது. இங்கே நாங்கள் பாக்கியங்களை வந்து அல்லப்பட்டியிலேருந்து வர தண்ணி வந்து குடிநீர் வந்து இங்கே இருக்கிற ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் வரும். அதை பெற்றுக்கொள்றதுக்கான வசதி வந்து இங்கே சரியான குறைவாக இருக்குது. உண்மையாகவே தெரியும், தீபக வலயமோ இல்லாத தீபகத்தில் இருக்கிற ஆக்களுக்கு தண்ணீர் பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை வந்து பெரும்பாலான பிரச்சனையாக இருக்குது. அந்த குடிநீர் பிரச்சனை வந்து பொதுமான மக்களுக்கு இருக்கிறது என்றதை தாண்டி சிறுவர்களுக்கு வந்து இருக்கைகளை வந்து பிரச்சனை இருக்கு. உண்மையிலேயே சிறுவர்கள் வந்து தண்ணி அடிக்கடி விடாக்கும். அப்போ அவங்களுக்கு குடிக்க வந்து அந்த குடிநீரை வந்து அவங்களுக்கு சரியான சுத்தமான குடிநீரை தான் நாங்கள் வழங்கணும். ஏனென்று சொன்னால் அப்படி சுத்தமில்லாத குடிநீரை அவங்க பெற்றுக்கொள்ளும் போது அவங்களுக்கான அந்த வாந்தி வேதி வயிற்றோட்டம் அப்படியான சில பிரச்சனை வந்து இன்ஃபெக்ஷன் ஆக்கி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் பிள்ளைகளுக்கு சரியான பிரச்சனை ஏற்படும். அந்த வகையில் வந்து இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் முதலாவதாக கோரிக்கை வைக்கிற விஷயம் என்னென்னு சொன்னால், பிள்ளைகளுக்கான அந்த குடிநீர் வசதியை உள்ளுக்க டேங்கில் ஏற்றுற மாதிரி அவங்களுடைய அந்த சமையலறையில் ஒரு அந்த திட்டத்தின் அமைவாக இருக்குது, அதில் வந்து டேங்கை வச்சு போட்டு அந்த குடிநீரை எடுத்துக்கொள்றதுக்கான அந்த பைப்லைனை நிலத்துக்குள்ள கொண்டு வந்து அந்த பைப்லைனை உள்ளுக்களை வச்சு செய்யக்கில் வந்து அந்த பிள்ளைகளுக்கான அந்த குடிநீர் வசதியை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்கலாம்ன்றதை நாங்கள் இந்த புலம்பு உறவுகள்கிட்ட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதே நேரம் நீங்கள் அதில் பார்த்தோம்னு சொன்னால், இந்த சூழல் வந்து ஒரு பிள்ளைநேய சூழலாக இல்லை. உண்மையாகவே ஒரு பிள்ளைகள் வந்து முன்பள்ளி சிறுவர்கள் வந்து விளையாடக்கூடிய ஒரு சூழல் இல்லை. எல்லா இடம் பார்த்தாலும் சேருஞ்சல்லலமாக இருக்குது. அப்போ சேருஞ்சல்லலும் கல்லுகளாக இருக்கிற ஒரு சூழ்நிலையிலையும் பிள்ளைகளுக்கான அந்த விளையாடுறதுக்கான ஊஞ்சல்கள் அந்த சருக்கேசுகள் எல்லாம் பார்த்தோம்னு சொன்னால் எல்லாமே உக்கி போயிருக்குது. உக்கி போயிருக்கிறதால பிள்ளைகள் விளையாடக்கூடிய மாதிரியாகவும் இல்லை, இதை பராமரிக்கிற ஒரு செலவும் வந்து இங்கே இருக்குது. ஆகவே நாங்கள் ரெண்டாவது கோரிக்கையாக விடுற விஷயம் என்னென்னு சொன்னால், பிள்ளைகளுக்கான அந்த பிள்ளைநேயத்துடன் கூடிய ஒரு என்வாயன்மெண்ட், ஒரு சுற்றுச்சூழலை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்கிறோம். அதற்காக வந்து நாங்கள் உங்களுடைய புலம்பு உறவுகளிட்ட கேட்டுக்கொள்கிறோம். நான் அநேகமான நிறைய இடத்துல பார்த்த இடத்துல வந்து இந்த கரம்பன் பிரதேசத்தில் அதிகமான மூளைசாலிகள் மற்றும் படிப்பிலே மேலோங்கி ஆட்கள் இருக்கிறார்கள். அதே நேரம் புலம்பெயர் நாட்டில் கூடியிருக்கிறார்கள். அவர்கள் இதனை பார்வையிடும் போது அல்லது புலம்பெயர் தேசத்திலிருந்து பார்வையிடும் போது இந்த முன்பள்ளி சிறார்களுக்கு கட்டாயம் இப்படியான சில அடிப்படை வசதிகளை வழங்கும் போது அவர்களால் கல்வியால் முன்னேற முடியும். ஏன்னு சொன்னால் உண்மையிலே சொல்ல போனால் வந்து கல்வியால் தான் எங்களோட சமூகத்தை மாற்ற முடியும். அப்போ இந்த பிள்ளைகளுக்கான தேவையான விஷயத்தை நாங்கள் வழங்கும் போது அவங்க வந்து அந்த கல்வியில் வந்து விருப்பி ஏற்பட்டு அதன் ஊடாக வந்து அவங்க வந்து நம்முடைய உயர்கல்விகளை பெற்றுக்கொள்வதுக்கு இது ஒரு அடித்தளமாக இருக்கும். ஆகவே இதை பார்வையிடுற இந்த காணொலியை பார்வையிடுற எங்களுடைய உள்ளூர் மற்றும் புலம்பெயர் உறவுகள் இவர்களுக்கான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்கணும். உதாரணமாக இந்த டொய்லெட்டை பார்த்தாலே தெரியும், அந்த பிள்ளைகள் யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இல்லை. என்னென்னு சொன்னால் அந்த தண்ணி வசதி இல்லை, அந்த டொய்லெட்டுக்கு சரியான கதவு இல்லை. நம்ம பிள்ளைகளுக்கு டொய்லெட் வசதி என்பது கட்டாயம் தேவை. சுகாதாரமான ஒரு உட்கட்டமைப்பு வசதியும் வந்து இங்கே இல்லாததை நாங்கள் குறிப்பிடுகின்றோம். நன்றி. புலம்பெயர் உறவுகளுக்கு வணக்கம். நாங்கள் இப்ப நின்று கொண்டிருக்கிறது கரம்பன் கிழக்கு கிராம சேவையாளர் அலுவலகத்துக்கு அருகாமையில் உள்ள ஒரு சிறுவர் பாடசாலையும் அதோடு இணைந்த மாதசங்க கட்டத்துக்கு அருகிலையும் இருக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா தெரியும், அல்லப்பட்டியிலிருந்து வர குடிநீர் திட்டம், அதாவது நல்ல தண்ணி திட்டம் வந்து இந்த இடத்துல வரையும் வருகுது. இவ்விடம் வரையும் செய்து கொடுத்தாலும் இந்த சிறுவர் பாடசாலைக்கு தேவையான பைப்லைன் செய்யாததால அந்த சிறுவர் பாடசாலை பிள்ளைகள் வந்து இந்த நல்ல தண்ணியை எடுத்துக்கொள்ள முடியாத சிரமத்தை எதிர்கொள்ளினோம். அவைகளுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா அந்த சிறுவர் பாடசாலை பின் சைட்டால் பார்த்தீங்கன்னா ஒரு குசினி ஒன்று கட்டி கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த குசினி 500,000 ரூபா செலவில் 2021 நிறைவேற்றி கொடுக்கப்பட்டது. அப்போ குசினி வந்தாலும் அவைக்கு தண்ணி திட்டத்துக்கான திட்டம் ஒன்றும் வராதால அந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியாமல் போச்சு. அப்போ அவர்கள் அந்த திட்டம் அவர்களுக்கு அங்கே கிடைக்குமே இருந்தால் அந்த பாடசாலை பிள்ளைகளுக்கான குடிநீர் வசதிகளையும் அவர்களுக்கான தேவையான சமையலுக்கு தேவையான நீர் வசதிகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும்.
அதை விட இந்த சிறுவர் பூங்கா பாத்தீங்கன்னு தெரியும் நிதி வசதிகள் இல்லாததால இந்த அப்படியே உக்கின பொருட்கள் அப்படியே அப்படியே கிடக்குது. உண்மையான இதுகளுடைய பெருமதியை இப்ப பார்த்தா லட்சக்கணக்காக வரும் ஒவ்வொரு சாமான்களும். அப்ப அவ்வளவு பெருமதியான சாமான்கள் கிடந்து மழைக்கையும் தண்ணிக்கையும் உக்குது. ஒரு தருமையை அதை கவனித்தெடுக்கிறதா தெரியல. காரணம் கேட்ட சொல்லினா நிதி வந்தா தானே செய்யலாம் என்று சொல்லி அப்ப அந்த நிலப்பாடு இருக்கிறதால அப்ப இதுக்கு ஒரு நிதி கிடைக்குமே இருந்தா இந்த சிறுவர் பாடசாலை பிள்ளையில சுதந்திரமான முறையில விளையாடுறதுக்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். எத்தனை இடங்கள்ல சிறுவர் பூங்கா புதுசு புதுசு அமைக்கிறார்கள். நாங்க புதுசு அமைக்கிறத பற்றி கேட்கல. இருக்கிற சிறுவர் பூங்காவின் அந்த உபகரணங்களை எடுத்து நாங்கள் ஒரு வசதியான ஒரு சிறுவர் பூங்கா அமைச்சு கொடுத்தோம் என்று சொன்னா அந்த பிள்ளைகள் வந்து அந்த இடத்துல ஒரு சந்தோஷமான முறையில விளையாடக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் ஏற்படுத்தக்கூடிய இருக்கும். அப்ப இங்கே வந்து ரெண்டு விதமான சவால் இருக்கு. ஒன்று சிறுவர் பூங்கா புனரமைக்கிற சம்பந்தமான வீரத்திட்டம் ஒன்று செய்ய வேண்டும். அடுத்த குடிநீர் வசதி இதுதான் தற்போது அண்மையில புனரமைச்சு அதாவது உருவாக்கப்பட்ட குசினி. இந்த குசினி உருவாக்குறதுக்கு கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் வரையான செலவு ஏற்பட்டிருக்குது. இந்த குசினி இப்படி நீளப்பாட்டுக்கே இருக்கு தொடர்ச்சியா. அதுக்கு உள்ளுக்கு எல்லாம் மாவுள எல்லாம் பாய்ச்சி சகல வசதியும் செய்யப்பட்டிருக்குது. ஆனா முக்கியமான பிரச்சனை வந்து தண்ணி பிரச்சனை தான். அப்ப அங்கிருந்து அல்லப்பட்டியிலிருந்து வந்த வார அந்த குடிநீரை நாங்கள் உள்ளுக்கு அனுப்புறதுக்கான டேங்க் வசதி எல்லாம் தேவையான அளவு கிடக்குது. அந்த டேங்க் வசதிக்கு இருந்தாலும் அந்த பைப்பை வந்து கீழால தாட்டு கொண்டு வந்து அதை நாங்கள் வந்து உரிய அந்த குசினியோட ஜாயின் பண்ணா தான் அந்த பிள்ளைகளுக்கான குடிநீர் வசதியை கிடைக்க பண்ணலாம். ஏன்னா டீச்சர் ஒரு சின்ன ஆளுவரால் அப்ப அவ வந்து எல்லா விஷயத்தையும் செயற்படுத்த மாட்டா. அப்ப நாங்க தண்ணி வசதியை செய்து கொடுத்தோம்னா அந்த டீச்சரும் ஒரு உற்சாகமான முறையில அந்த வேலைத்திட்டங்களில் ஈடுபட்டு அந்த பிரதேச பின்னங்கில பிரதேசம் அது ஒரு அந்த பின்னங்கில பிரதேசத்தின் கல்வியை வளர்க்கறதுக்கு ஒரு ஊன்றுகோலா இருக்க முடியும். கடந்த காலங்களில் பெரும் மேதாவிகள் பிறந்த ஊர் தான் இந்த கரம்பன் கிழக்கின்றது. பல மேதாவிகள் இன்று புலம்பெயர் நாடுகளில் வசித்து மிகவும் சிறப்பாக இருக்கிறார்கள். ஒரு சில பின்தங்கின மக்கள்லாம் இந்த இடத்துல வசித்து கொண்டு போகும் இருக்கிறார்கள். இப்போ அவைகளுக்கு தேவையான வசதிகள் கொடுக்கப்படும் பட்சத்தில் அவர்கள் கல்வியிலையும் சரி பொருளாதாரத்திலும் சரி மேலோங்கி வர்றதுக்கான வாய்ப்புகளை நாங்கள் உருவாக்கி கொடுக்க முடியும். உங்களது அடிப்படை கல்வி தான் மிக முக்கியமான கல்வி. இந்த அடிப்படை கல்வியை சீராக பெறதுக்காக இந்த சிறுவர் பாடசாலை கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு மேலும் வசதிகள் கொடுக்கப்படும் பட்சத்தில் அந்த சிறுவர் பாடசாலையினுடைய விருத்தி மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த சிறுவர் பாடசாலையில் குறைந்த எண்ணிக்கையான பிள்ளைகள்லாம் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். மேலும் நிறைய பிள்ளைகள் வர வேணும் என்று சொன்னால் இந்த பிள்ளைகளுக்கான வசதி வாய்ப்புகளை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்கணும். ஏற்படுத்தி கொடுத்தால் அவர்கள் இந்த பாடசாலையிலே தொடர்ந்து கல்வி கற்று சிறந்த மாணவர்களாக முடிவார்கள். இந்த பிரதேசத்தை சேர்ந்த மக்கள் வறுமைக்கோட்டுக்கு உட்பட்ட மக்களாகத்தான் பெரும்பாலான மக்கள் இருக்கிறார்கள். உணவு தேவையை கூடி சில பேர் பூர்த்தி செய்ய முடியாத இக்கட்டான நிலையை எதிர்கொள்கிறார்கள். அப்ப இவ்வாறான பிள்ளைகளுடைய அந்த அடிப்படை கல்வியை அதாவது உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு குழந்தை வந்து ஒரு 9-10 வயசு வரை தான் அந்த பிள்ளைகளுடைய மூல வளர்ச்சிகளை அந்த வளர்ச்சி மூல வளர்ச்சிக்கு தேவையான சத்தான உணவுகள்ல இருந்து குடிநீர்ல இருந்து அனைத்தும் அந்த பிள்ளைக்கு மிக அத்தியாவசியமானது. அப்ப அந்த அத்தியாவசியமான தேவைக்காக வேண்டிதான் நாங்கள் உங்களை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கேட்டு நிற்கிறது. அதான் அந்த குசினி என்று சொல்றது. அந்த இப்ப புதுசாக அமைச்சு கொடுத்த குசினியை பார்த்தீங்கன்னா தெரியும் 5 லட்சம் ரூபாய் செலவிலே இப்ப அரசாங்க திட்டத்தால அமைச்சு கொடுக்கப்பட்டிருக்குது. அப்ப அமைச்சு கொடுக்கப்பட்டால் அதுக்கு தேவையான தண்ணி வசதிக்கான திட்டத்தில் இல்லாத படியாக தான் நாங்கள் உங்கள்ட்ட அதற்கு வேண்டி நிற்கிறோம். அப்ப இந்த பிளாட்லயே அந்த டேங்கை வச்சு அங்கிருந்து வர ஏற்கனவே நாங்கள் காட்டியிருந்த இடத்திலிருந்து அந்த குழாவழியூடாக அந்த தண்ணி எடுக்கக்கூடிய வசதியை நாங்கள் ஏற்படுத்தக்கூடிய இருக்கும். அப்ப இந்த திட்டத்துக்கான நிதி வசதி கிடைக்கிற பட்சத்தில் நாங்கள் இதனை உடனடியாக நிறைவேற்றி இவர்களுக்கு தேவையான குடிநீர் வசதியை ஏற்படுத்தி கொடுக்க முடியும்.